நெல்லையில் மத போதகர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக எம்பி ஞான திரவியம் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்திய திருச்சபையின் திருநெல்வேலி திருமண்டலத்தின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராகவும் தூய யோவான் மேல்நிலைப்பள்ளியின் தாளாளராகவும் ஞான திரவியம் எம்பி இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தென்னிந்திய திருச்சபையின் யோவான் பள்ளி தாளாளர் பொறுப்பிலிருந்தும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் ஞான திரவியம் நீக்கப்பட்டார். புதிய நிர்வாகியாக அரசு வழக்கறிஞர் அருள் மாணிக்கம் என்பவர் நியமிக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யோவான் பள்ளி வளாகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற ஞான திரவியம் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நேற்று தென்னிந்திய திருச்சபை அலுவலகத்திற்கு வந்த பிஷப் தரப்பு பாதிரியார் காட்ஃப்ரே நோபல் எம்பி ஆதரவாளர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். இதில் காயமடைந்த அவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். ஆனால் ஓட ஓட அவரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாதிரியார் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் பிஷப் பர்னபாஸ் திமுக தலைமையிடம் புகார் அளித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ஞான திரவியம் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாகவும் அதற்கு தகுந்த விளக்கத்தை 7 நாட்களுக்குள் அளிக்க வேண்டும் என்றும் அவருக்கு திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். உரிய விளக்கம் அளிக்க தவறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துரைமுருகன் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் பாதிரியார் காட்ஃப்ரே நோபல் அளித்த புகாரின் பேரில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் உட்பட 10 பேர் மீது பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகாத வார்த்தைகளால் திட்டுதல், லேசான காயம் ஏற்படுத்துதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு தரப்பினரிடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் தென்னிந்திய திருச்சபையின் மைய அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளது.